பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள நண்பர்களுக்கு மாலை வணக்கம். அட்டகத்தி இங்கேயே ப்ரெஸ் மீட் வச்சுருக்கோம், டோட்டல் டீமும் மீட் பண்ணியிருக்கோம் ப்ரெஸ்ஸை. ஸோ அந்த டைமில் எவ்வளோ யங்ஸ்டர்ஸ், எவ்வளோ நியூ டேலண்ட்ஸ் வந்து அட்டகத்தியில் இருந்தாங்களோ, அதே மாதிரி டைரக்டர்லேருந்து எடிட்டர்லேருந்து கேமராமேன்லேருந்து எல்லாருக்கும் ஃபஸ்ட் படம் இது. மியூசிக் டைரக்டரும் ஆல்மோஸ்ட் நியூ. ஸோ டோட்டல் டீம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான டீம். ப்ளஸ் ஒவ்வொருத்தர் பேரை நான் மென்ஷன் பண்ணல, ஏன்னா அதில் இதில் அட்டகத்தியில் ஒருத்தர் பேர் விட்டுட்டேன், கலை சார் பேரை. அதுக்கப்புறம் எனக்கு பயம், சரி பின்னாடி டேட் தருவாரா தரலையா, ரஜினி சாரோட வேறு படம் பண்ணுறாரு. ஸோ அந்த பதட்டம் வேண்டாம்னு சொல்லிட்டு, இது டோட்டல் ஃபேமிலி, அதனால் யாரும் தப்பாக எடுத்துக்க போகிறதில்ல. அதனால் டோட்டல் டீம் சார்பாக பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள நண்பர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி வந்ததுக்கு ஃபஸ்ட்டு. ப்ளஸ் இந்த எப்படி நீங்கள் வந்து ஒரு புது டேலண்ட் சப்போர்ட் பண்ணி, இன்றைக்கி ரஞ்சித் சார் வந்து ஒரு ரஜினி சார் படம் பண்ணுறாரு, அதுக்கெல்லாம் வந்து ஒரு ஃபஸ்ட்டு விதை போட்டது வந்து இந்த இடம்தான், பத்திரிகையாளர்கள் தான். அவங்க வந்து ஒரு படத்தை எடுத்து கொண்டு போய் சேர்த்து, இது நல்ல படம், இவர்கிட்ட விஷயம் இருக்குது, ஒரு டைரக்டரை பற்றி எடுத்து எழுதி அவங்கள பற்றி புரிய வச்சு, ஒரு ஆடியன்ஸை தியேட்டருக்கு வர வச்சு, ஒரு டேலண்ட்டை வந்து கொண்டு போய் வெளிச்சம் போட்டு காட்டினதில் உங்களுடைய பங்களிப்பு வந்து முழுமையாக இருந்துச்சு. அப்படி இருக்கிற பட்சத்தில் இதுவும் டோட்டல் ஃப்ரெஷ் டீம். ஸோ கண்டிப்பாக வந்து எப்படி அட்டகத்திக்கு, எப்படி ஒரு டார்லிங்க்கு வந்து ஒரு சப்போர்ட் கொடுத்தீங்களோ, அதே சப்போர்ட் வந்து இந்த டீமுக்கும் கொடுக்கணும், இந்த படத்துக்கும் தரணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன். ப்ளஸ் இன்னொரு கன்ஃபியூஷன் ஒன்று ஓடிட்டுருக்கு. டோட்டல் பத்திரிகையாளர்கள் வந்து ஒரு ப்ரொடியூசரையோ ஒரு ஆர்டிஸ்டையோ ஒரு டைரக்டரையோ அணுகிறதுல வந்து ஒரு பெரிய ஒரு கேப் ஒன்று க்ரியேட் ஆகிட்டுருக்கு. தயவு செஞ்சு அந்த கேப் வந்து இனி ஃபர்தர் நம்மளுக்குள்ளே வேண்டாம். என்னுடைய ஃபோன் நம்பர் 9600777666. தயவு செஞ்சு எல்லாம் எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு மெசேஜ் நான் ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காக ஒரு மெசேஜ் ஒன்று போட்டுருங்க. ஸ்ட்ரைட் இன்ட்ராக்ஷன், உங்களுக்கு என்ன வேணுங்கிறது எனக்கு ஸ்ட்ரைட்டாக கேளுங்க. நான் எனக்கு வேணும் என்ன உங்களுக்கு தெரியப்படுத்தணுமோ நான் உங்களுக்கு டைரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணுறேன். ஏன்னா இதில் வந்து பியரஸோட ஜாப் வந்து பப்ளிக் ரிலேஷன் இது, அதில் சில நேரங்களில் அது டோட்டலாக மாறி இப்போ வந்து வேறு திசையில் போயிட்டுருக்கு. ஸோ அந்த இது வேண்டாம். அது ஸ்ட்ரைட்டாக ஏன்னா நான் அட்ரஸ் பண்ண முடியாத இது கிடையாது. இப்போ ஹைதராபாத் போனீங்கன்னா ஒவ்வொரு ப்ரெஸ் ஃப்ரெண்டோடையும் நான் ப்ரெஸ் பீப்புளோடையும் நான் வந்து டைரக்ட் இன்ட்ராக்ஷனில் தான் இருக்கேன், மணிக்கணக்கில் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஸோ அதே இன்ட்ராக்ஷன் இங்கேயும் இருக்கணும், இங்கேயும் வந்து அந்த ரிலேஷன்ஷிப் வளரணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ டைரக்ட் இன்ட்ராக்ஷனுக்கு தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஒரு ஒரே ஒரு மெசேஜ் மட்டும், என்ன பேரும் உங்களுடைய இதையும் வந்து டெஸ்டினேஷனையும் போட்டு ஒன்று அனுப்பிச்சிங்கன்னா நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரைட் இன்ட்ராக்ஷன் தயவு செஞ்சு வச்சுக்கோங்க. இதில் வந்து யாரும் அப்செட் ஆக போகிறது கிடையாது, ஏன்னா நான் 5 படம் வருஷத்துக்கு பண்ணுறேன்னா 5 PROSஓட ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து இவங்களோட தான் ஒர்க் பண்ணணும், அவங்களோட தான் ஒர்க் பண்ணுங்கிறது இல்லை. எனக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சார் நார் சுரேஷ் சந்திரா சார், எனக்கு அதுவே ஆச்சரியமாக இருந்தது. சரி அந்த கேப் வேண்டாம், டெஃபினட்டாக வந்து இன்றைக்கி ஏன்னா முக்கியமான ஒரு நாள், இன்றைக்கி ப்ரெஸ்ஸுக்கு தேங்க்ஸ் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான நாள், ஏன்னா தோழர் ரிலீஸ். இன்றைக்கி இன்றைக்கி வந்து இந்த ஒரு தெலுங்கு இண்டஸ்ட்ரியும் ஒரு தமிழ் இண்டஸ்ட்ரியும் இதில் வந்து மொழி அப்படிங்கிற பேரியரே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து உருவாகணும் அப்படிங்கிறது என்னுடைய மிகப்பெரிய விருப்பம், என்னுடைய ஆசை. அப்படி ஒரு சுச்சுவேஷனில் பாகுபலி படத்தை வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணி பப்ளிக் சைடு கொண்டு போய் சேர்த்துங்க. ஸோ பப்ளிக்கும் அதுக்கான ரிசப்ஷன் கொடுத்தாங்க, அந்த ஹார்ட் ஒர்க்கான ரிசப்ஷன் கொடுத்தாங்க. அதே மாதிரி இன்றைக்கி ஒரு நாகார்ஜுன் சாரும் கார்த்தி சாரும் நடித்து, இன்றைக்கி ஒரு வம்சி சார் டைரக்ட் பண்ண படம், பிபி சாரோடைய படம், அது ரிலீஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி நல்ல ரிவ்யூஸ் வந்துட்டுருக்கு, ப்ரெஸ் சைட் நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ப்ளஸ் அங்கேயும் ஆந்திராலேயும் பெரிய ஓப்பனிங் கிடச்சிருக்கு. ஸோ என்னுடைய மனமார்ந்த நன்றியை அதுக்காக தெரிவிச்சுக்கிறேன். ப்ளஸ் தெலுங்குக்கும் தமிழுக்குமான டிஸ்டன்ஸு, இந்த மொழிங்கிற விஷயம் இல்லாமல் வேர்ல்ட் லெவலில் இன்றைக்கி பாகுபலி வந்து ஆக்சுவல் ஃபேக்ட் சொல்லணுன்னா, ஒரு பாகுபலி வந்து தமிழ் படத்துடைய வியாபாரத்தை வந்து விரிவாக்கம் பண்ணியிருக்கு. இன்றைக்கி யூஎஸில் வந்து இன்றைக்கி ரஜினி சார் கபாலியுடைய விலை போனது முக்கிய காரணம் வந்து பாகுபலிக்கும் ஒரு பங்களிப்பு இருக்குது. ஏன்னா இவ்வளோ மார்க்கெட் இருக்குது, இவ்வளோ கலெக்ஷன் இருக்குங்கிறத அது வந்து விரிவாக்கம் பண்ணி காட்டின வாட்டி தான்
நிக்கிற ஒரு கபாலி வந்து இவ்வளோ பெரிய ஒரு விலைக்கு அச்சீவ் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து இப்போ ரஜினி சார் எப்பவுமே நம்மளுக்கு பெஞ்ச் மார்க் கொடுக்குற ஒரு ஹீரோ. ரஜினி சார் வளர வளர இண்டஸ்ட்ரி வளர்ந்துட்டே இருக்கும். ஸோ அந்த இதில் இந்த டிஸ்டன்ஸை குறைச்சி ஸோ நல்ல க்ரியேட்டிவ் விஷயங்களை வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே கொண்டு வரணும். ஸோ இந்தியன் லெவலில் பார்க்குறப்ப ஹிந்தி மார்க்கெட்டுக்கு ஈக்குவலாக சவுத் இந்தியன் மார்க்கெட்டும் ஃபிலிம் மார்க்கெட்டும் வந்து வளரணும் அப்படிங்கிறதுல உங்களுடைய ஒத்துழைப்பும் வேணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். ப்ளஸ் இந்த டீம் சதீஷ் வந்து ரொம்ப பொறுமைசாலி. ஏன்னா எங்கிட்ட படத்தை ரிலீஸ் கொடுத்துட்டு அது டேட்டு தெரியாமல் உட்கார்றதுங்கிறது வந்து அசாத்திய பொறுமை வேணும். ஸோ அது ரொம்ப பொறுமையாக இருந்தார். ப்ளஸ் எனக்கு ரொம்ப ஒரு இக்கட்டு கஷ்டமான சூழ்நிலையில் இந்த படத்தை நான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா முக்கால்வாசி இடத்துக்கு உதவி செய்ய போய் மாட்டிக்குவேன். கடைசியில் எனக்கே 10 பேர் வந்து உதவி ஓரளவுக்கு நிலைமைக்கு போயிடுவேன். ஸோ அந்த சுச்சுவேஷனில் இருந்தப்போ வந்தார். ரொம்ப பொறுமையாக என்னோட ட்ராவல் ஆகி என்னோடய ரிக்கவரியும் பார்த்து அவரும் கூட ட்ராவல் ஆகி வந்து இன்றைக்கி இந்த படத்தை வந்து ஒரு நல்ல டேட்டில் ரிலீஸ் பண்ண கூட வந்திருக்கோம். ப்ளஸ் ரொம்ப யங் டீம். ஸோ நீங்களும் கூட இருந்து இந்த டீமை சப்போர்ட் பண்ணி நாளைக்கு இன்றைக்கி ஒரு அட்டகத்தியில் சந்தோஷ் நாராயண் சார் ஆகட்டும், இன்றைக்கி ரஞ்சித் சார் ஆகட்டும், அத்தனை பேரும் எப்படி அவர் ஆர்டிஸ்ட் அத்தனை பேரும் வந்து வெளியே வந்தாங்களோ அதே மாதிரி இந்த படத்துலேருந்து பிரான்ச் அவுட் ஆகி நாளைக்கு இதை ஒரு உதாரணமாக சொல்கிற அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி அவங்கள ஊக்குவிக்கணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.